புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் ஜூன் 16 முதல் 19 தேதி வரை 4 நாட்களுக்கு தடுப்பூசி திருவிழா நடத்தப்படுகிறது. இதனையொட்டி மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மையங்களில் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரஜ்மி நாராயணன், அரசு துறை செயலர்கள் அசோக்குமார் வல்லவன், டாக்டர் அருண், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார், புதுச்சேரி சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ ராம்லு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது, புதுச்சேரியில் மீண்டும் கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்தப்படுவதாகவும், ஆகஸ்ட் 15-க்குள் கொரோனா இல்லாத மாநிலமாக முழுவதும் தடுப்பூசி போடப்பட்ட மாநிலமாக புதுச்சேரியை மாற்ற வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். என்ன பொறுத்தமட்டில் ஒரு மருத்துவரா மூன்றாவது அலை வரக்கூடாது என்று இறைவனை நான் தினம் தினம் வேண்டுகிறேன். இந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டால் நம் மூன்றாவது அலையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம். உண்மையான தடுப்பூசி போட்டுக்கொண்ட நாடுகளில் மூன்றாவது அலை மிக மிதமாகவே தான் வந்திருக்கிறது. ஆனால் மூன்றாவது அலை வந்தால் கூட அதை எதிர்கொள்ளும் அளவிற்கு தயாராக புதுவை இருக்கிறது என்பதை நான் மக்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் அதுக்காக தடுப்பூசி போடாமல் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே சுகாதாரத்துறை ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், 95% மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் தடுப்பூசி போடாதவர்கள். அதனால் தடுப்பூசி போட்டுக்கொண்டாலே மூன்றாவது அலையை தடுக்கலாம் என்பது எனக்கு